يا رب العالمين
தெய்வத்துல உங்க குலதெய்வத்தையும் மனசா பார்த்து முடிப்போங்க. ஓம அஷ்ட தேவதா குலதேவதா குருவிஞ்ஞா தீபஸ்குருவிஞ்ஞே நமஹ தியானியாமி ஆவாமியாமி பூஜையாமி. அடுத்ததாக முதலில் அவர்களுக்கான சோக சுபச்சாரங்கள், அதாவது நம்ம வீட்டுக்கு இப்ப அந்த வர மாதிரி இப்ப நித்திய சுபங்களையே மூணு பேர் வந்திருக்காங்க, சரஸ்வதி மகாலட்சுமி இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஆவணம் பண்ணிட்டு அவங்களுக்கு நமஸ்கார மந்திரம் செஞ்சுட்டோம். இப்ப அவங்களுக்கு முறையே அவங்களுக்கு கைவிடுவதற்கு நீர், அவங்களுடைய பாதங்களை கைவிடுவதற்கு நீர், அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் அக்ஷதை மஞ்சள் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப நான் சொல்ல சொல்ல கொஞ்சமா புஷ்பத்தை அக்ஷதையும் எடுத்து திருவிழுக்களை சுற்றி நீங்க வந்து போடுங்க. ஓ மகால துர்காலட்சுமி சரஸ்வதி திருமுன்யே நமஹ யாமி வித்யாயை நமஹ சர்வபூத அர்த்தப்ரதாயை நமஹ சக்தாயை நமஹ
விபுத்தியை நமஹ சுரப்தியை நமஹ பரமாத்திகாயை நமஹ வாசை நமஹ பத்மாலயாயை நமஹ பத்மாயை நமஹ சுசையை நமஹ சுவாஹாயை நமஹ சுவதாயை நமஹ நிறுத்தகிராமிகாயை நமஹ நிறுவனையாயை நமஹ வராரோகாயை நமஹ மெதஸ்வினி நமஹ வசுந்தராயை நமஹ உதாராகாயை நமஹ ஹரிமி நமஹ நவேந்திரமாலினி நமஹ தனதானினி நமஹ சுதே நமஹ ஸ்ரைன சௌக்யாங்கி நமஹ சுபக்ததாயை நமஹ பிரபகேஷ்வதானந்தாயை நமஹ வரலட்சுமி நமஹ வதுப்புதாயை நமஹ சுபாயை நமஹ ஹிரண்யபிராகாராயை நமஹ சமுத்திரதனையாயை நமஹ ஜயாயை நமஹ மங்களாயை நமஹ தேவி நமஹ விஷ்ணுவக்ஷத்தரத்திதாயை நமஹ வஜ்ரவக்ஷே நமஹ பிரசன்னாட்சி நமஹ நாராயண சமாதிருதாயை நமஹ துரியோதன விநாசினியை நமஹ திரௌபதி மான்வக்ஷாயை நமஹ சித்தலட்சுமியை நமஹ மோட்சலட்சுமியை நமஹ சிம்மலட்சுமியை நமஹ தனலட்சுமியை நமஹ தானியலட்சுமியை நமஹ சர்வமாங்கல்யலட்சுமியை நமஹ மரிலட்சுமியை நமஹ சோடசலட்சுமியை நமஹ சர்வரக்ஷாபரஸ்வரூபிணீ மகாலட்சுமி அம்பிகாயை நமஹ மகாலட்சுமிணீ நமஹ ஓம் ஐம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ மகாதுர்காஸ்வரூபிணியாஹ மகாசக்திஸ்வரூபிணியாஹ மகாலட்சுமி அம்பிகாயை நமஹ மகாதீலட்சுமி குந்தையை நமஹ திவ்யமங்கல ஹரித்ராசூர்ணம் சமர்ப்பயாமி ஒரு மகாலட்சுமி பொழுது தீப துர்காவாக இருக்கக்கூடிய மகா சண்டிகைன்னு சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு அச்சனை நாமல ஆரம்பமாக இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி அம்பாளுக்கு சதுசக்தி வசாராத்தியா சதுசக்தி கடாமி மகா சதுசக்தி கோபி யோகினி என செய்வதா 64 கோடி யோகினி சொல்லுவோமாக 64 கோடி சேனைகளுடன் அவள் இருப்பவள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவளுக்கு நிறைய ரூபம் இருக்குது. முதல்ல சப்த மாதா ரூபம், அதை நான் சொல்றேன். இந்த மந்திரத்தை நீங்களும் திரும்பி சொல்லுவோம். ஓம் பிராமியே நமஹ, ஓம் மகேஸ்வரியே நமஹ, ஓம் கௌமாரியே நமஹ, ஓம் பாராஜியே நமஹ, மித்ராணியே நமஹ, ஓம் சாமுண்டியே நமஹ, ஓம் நாரசிம்மியே நமஹ, ஓம் கௌமாரியே நமஹ, ஓம் அஸ்வாரூடாயே நமஹ, ஓம் மகாலட்சுமியே நமஹ, ஓம் சப்த மாதா ஸ்வரூபிணியே நமோ நமஹ. சப்த மாதா ஸ்வரூபி சொல்ற மாதிரி பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி இந்த ஏழு பேரும் ஏழு பெரிய தெய்வங்களுடைய அம்சமா இருக்கணும்னு அவங்கள நம்ம கும்பாஷனம் பண்ணிட்டோம். அடுத்து அம்பாளுக்கு 9 விதமான துர்கை வடிவங்கள் இருக்கின்றது, அதை நம்ம நீங்க சொல்லணும். ஓம் சைந்த புத்திரிய நமஹ, அந்த கும்ப தள்ளி போடுற நம்ம சொல்லும்போது ஓம் பிரம்ம சாரிணியே நமஹ, ஓம் சந்திர கண்டாயே நமஹ, ஓம் கூஷ்மாண்டாயே நமஹ, ஓம் ஸ்கந்த மா